உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என் பொண்ணு வாழ்க்கை தான் போயிடுச்சு, உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு அந்த கல்யாணத்தை நீ கல்யாணம்னே யோசிக்காத சுந்தரி. லீகலா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். உனக்கு சித்துவை விட பெஸ்ட் ஜோடியே கிடையாது. அவனால தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் சுந்தரி. இத்தனை நாளா நீ அனுபவிச்ச எல்லா வலிக்கும் உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னா அது சித்துவால மட்டும்தான் முடியும். ஏன்னா சித்துவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவன், உன்னை லவ் பண்ணவன். எல்லாம் சரியாயிடும். நாங்க சொல்றத கேளு. சுந்தரி, எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக நான் சொல்லலம்மா. எனக்கும் வேற வழி தெரியல, அதனாலதான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல, உன் மாமனார் ஒரு தடவை நின்னு இருக்காரு, ஞாபகம் இல்ல? அன்னைக்கு அவரும் நான் இப்ப எடுத்த அதே முடிவு தானே எடுக்க போனாரு. இதெல்லாம் நீ தானே சொல்லியிருக்க. அன்னைக்கு உன் மாமனார் உயிரை காப்பாத்தினது உன் மாமா தானே? அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு தானே நீ? இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு எங்களை கைவிட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில உன் மாமா வளர்த்த ஒரு மகளா நான் உங்ககிட்ட கேக்குறேம்மா. தயவு பண்ணி நீ எப்பளே கல்யாணம் பண்ணிக்கம்மா. மணி, என் குடும்பம் மணி, என்ன பண்றீங்க? அம்மா, நாங்க குடும்பமே உக்கால விட விழுறோம்மா. எங்க குடும்பம் சேரணுன்றதுக்காக நீ எவ்வளவோ பாடுபட்ட, அத புரிஞ்சுக்காம எங்க பொண்ணு தப்பு பண்ணிட்டா. தங்கத்தோட மதிப்பு அவளுக்கு தெரியல. இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு பண்ண நீதான் சித்துவுக்கு பொருத்தமான ஜோடி. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா. சுந்தரி, நாங்க இத்தனை பேர் சொல்றோம்ல, உனக்கும் சித்துவுக்கும் இதுதான் சரி.